காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இஃப்தார் ஸ்பெஷல் சமோசா. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். சமோசா ஷீட் ஒரு பேக்கெட் எடுத்துங்க, அதாவது நம்ம தேவைக்கு அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். கோஸ் 100 கிராம், உருளைக்கிழங்கு 100 கிராம், பச்சை பட்டாணி 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், கேரட் 150 கிராம், சின்ன வெங்காயம் 20, மாசித்தூள் 3 ஸ்பூன், கீரைப்பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது பேஸ்ட் செய்கிறதுக்கு மைதா மாவு 50 கிராம், தண்ணீர் 1 கப்பு. ரெண்டுத்தையும் வந்து நல்லா கலக்கிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு காய்ச்சினீங்கன்னா அது வந்து அப்படி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. சிம்மிலே அடுப்பை வச்சுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் புதுசாக நறுக்கி வச்ச காய்கறிகள்லாம் அதில் போடுங்க. அதோட உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 விசில் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து கொஞ்சம் தண்ணி நிற்கும், அதை கொஞ்சம் சிம்மில் வச்சு தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம அதில் வந்து வதக்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக வந்து நம்ம இதில் மாசித்தூளும் உப்பும் போட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து உள்ளடக்கத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சமோசா எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். இந்த ஷீட்டை இப்போ படத்தில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி மடித்து விடுங்க. முக்கோண ஷேப்பில் இருக்கும் அது. அந்த இடையில உள்ள கேப்பில் வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு திரும்பவும் கோனை வந்து கோன் மடிக்கிற மாதிரி மடிங்க. இது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம ரிப்பனில் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சமோசா மாதிரி மடிச்சிருப்போம். அதே மாதிரி அதே டெக்னிக் தான் இதுலேயும். அதே மாதிரி மடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் இந்த மைதா மாவு பேஸ்ட்டை கொஞ்சம் தடவிடுங்க. நல்லா சீல் பண்ணிட்டீங்கன்னா பிரிஞ்சு வராது. இப்போ இதை நம்ம வந்து பொறிக்க போகிறோம். சட்டியில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சமோசாவை போட்டு பொறிச்சு எடுத்துருங்க. ரெண்டு பக்கமும் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துருங்க. இப்போ சூடான சமோசா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.